எல்லோருக்கும் வணக்கம். கேட்பரி டைரி மில் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக் இட் ஈஸி. ஜாலியாக பேசுங்க, எந்த விஷயத்தையும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா பேச வரும். குறுக்குறுக்க பேசுவோம், குண்டகாமட்டம்னு பேசுவோம், வளவலன்னு பேசுவோம், லோடலோடுன்னு பேசுவோம். இந்த தகுதியெலாம் இருக்கும்போது நம்ம பேசி எதையும் சாதிச்சிக்கலாம்ல. ஒரு சின்ன விஷயம் அப்படியே விட்டோம்னா அது பூதாகாரமாக ஆகிட்டு அப்புறம் ஒரு 10-15 வருஷம் பேசாமல் இருப்போம், பகை இருக்கும். எதுக்கு அதெல்லாம்? எந்த விஷயத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இதோ சின்ன விஷயம், இதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கணும். எது சின்ன விஷயம், எது பெரிய விஷயம் யாருக்கு தெரியும்? ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு, புது பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒதுக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு, என்னது மறுபடியும் பெட்ரோலுக்கு தான் பார்த்தாரு. டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. அவராக தனியாக இருந்து வேர்த்து போச்சு அவருக்கு. சரி மெக்கானிக் கூப்பிடலாம் அப்படின்னாரு. பக்கத்தில் வந்து மெக்கானிக் கூப்பிடணும், என்ன வண்டி இருப்பார், என்னங்க என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு. சாவி போடியாரு, சாவி போடாமல் உத உதன்னு வச்சா அந்த ஃபீல் பண்ண. சரி சின்ன மிஸ்டேக்கு, இதை போய் நான் சின்ன மிஸ்டேக்கை சாவி போடாது. அந்த மாதிரி தான், எது சின்ன மிஸ்டேக், எது பெரிய மிஸ்டேக் நமக்கு தெரியாது. இன்றைக்கி டக்கு டீஸுடைய ரூல்ஸ் என்னென்னா, இப்போது படம் பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச ஹீரோன்னு எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க. அப்புறம் வில்லன் வரும்போது பார்த்தா அவர் மேலே கடுப்பாயிருவாங்க, திட்டுவாங்க அவரை. அதே மாதிரி அந்த வில்லன் ஆர்டிஸ்ட்லாம் வெளில வரும்போது கூட அவங்க மேலே முறைச்சி பார்க்குறது, கோபமாக இருப்பாங்க வில்லன் ஆச்சுன்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி முறைச்சிக்கிட்டலாம் உட்காந்துக்கூடாது. நமக்கு பிடிச்ச பாயிண்ட் தான் பேசுவோம், இல்லைன்னா நான் கம்மன் இருக்கும். உங்கள் பாயிண்ட் வரும்போது தெல்ல தெளிவாக நீங்கள் பேசணும். இன்றைக்கி டாக்கெட் இஸ்யூவில் என்ன புகார்னு பார்ப்போம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ரமேஷ் சார். ரமேஷ், என்ன பண்ணுறீங்க? நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன் சார், ஃபஸ்ட் இயர். விஷுவல் கம்யூனிகேஷன், ஏன் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கும் சார், மீடியா ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீடியா ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன், வெரி குட். அவர் எப்படி வந்தார் தெரியுங்களா? ஆ, தெரியும் சார். ஆங்கரிங் அந்த மாதிரி கீழே தான் வந்தார். ஆமாம், கஷ்டப்பட்டு தான் வந்தார். அது நல்லா இருக்குல்ல. ஆமாம், ஒரு அடிப்படை விஷயத்துலேருந்து வந்தது. வாலி சார் ஒரு படம் சொல்லுவார் அடிக்கடி, சினிமா வந்து ஒரு பயங்கரமான ஃபீல்டாச்சு, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா, நான் இஷ்டப்பட்டே கஷ்டப்பட வந்தேன் அப்படின்னார். அந்த மாதிரி பயமுறுத்தல் சொல்லுவேன்னா, சினிமாவுக்காங்க விவரம் தெரிஞ்சிக்கிட்டு வேலை தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கலாம். நண்பர்கள்லாம் யார்? நண்பர்கள் எல்லாமே எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க சார். அப்படி போடுங்க, எல்லோரும் சொன்னாங்க. ரெண்டு ஒரு பேர் சொல்லிட்டா நான் நல்லா இருக்கேன். கோச்சுக்குவாங்க, அப்புறம் கோச்சுக்குவாங்க. ஹீரோயின் சார் பிடிக்கும்? ஹீரோயின்ஸில் ஹீரோயினாக வந்தாலே பிடிக்கும் சார். ஹீரோயினே வந்தாலே பிடிக்குமா? சுத்து ஒத்து மொத்தமாக சொல்லிட்டீங்க. தனித்தனியாலாம் பார்க்க முடியல சார், எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. நடிக்க ஆரம்பிச்சிட்டா நார்மல் கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட்டு எங்கள் காலேஜ் சீனியர் மேலே சார். எத்தனை வருஷம் சீனியர் அவர்? அவர் 2 வருஷம். தேர்ட் இயர். உங்களோட 2 வருஷம். பேர்? டான் ராகுல். ராகுல், ராகுல் டானு, டான் ராகுலா? கூப்பிடுங்க அவரு. டான் ராகுல் வாங்க. வணக்கம். என்ன உங்களுக்கு பெரிய பட்டப்பேரெல்லாம் வச்சு கூப்பிட்றாங்க? என் அப்பியரன்ஸை பார்த்து அவங்களே வச்சுக்கிட்டு. அப்பியரன்ஸை பார்த்து? அப்பியரன்ஸ் தான் எப்படி, ஆனால் உள்ளுக்குள்ள அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை. பால்மனம்? ஆமாம் சார். பார்த்தா தான் அந்த கலரு, அந்த செயின், அந்த மொட்டை எல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்கு எந்த நடிகர்லாம் பிடிக்கும்? அஜித் சார். ம், அப்புறம்? அஜித் மட்டும்தான் சார் இப்போதைக்கு. அஜித் மட்டும். அப்புறம் நான் உனக்கு கேள்விப்பட்டேன், அதான் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் சீனியர் இது பண்ணோம்ல, எதாவது பண்ணோம், அதான் சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுத்துருவோம் சார். அப்புறம் சொல்லி கொடுத்துருவோம், அதையே சொல்லுங்க. அது அப்புறமா அது ஏன் சார் கலாய்க்கணும், அதை நாங்கள் கேட்குறோம். இந்த வயசுல இல்லாமல் எந்த வயசில் ஜாலியாக இருக்கணும்ல, அதுக்கு தான் கலைக்கிறார். சரி, அப்புறம் அப்புறம் கம்ப்ளைண்ட். அப்புறம் எங்கள் காலேஜ், எங்கள் காலேஜில் எங்கள் கிளாஸில் படிக்கிற பொண்ணுங்க நம்பர்லாம் அவன் கேட்க. நம்பர்லாம் கேட்குறாரு? ஆமாம் சார். ஃபேஸ்புக் ஐடி எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாமல் பொண்ணுங்கிட்ட போய் நேராக கேட்டால் பிரச்சனை இல்லை சார். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுமே கேட்டால் தான் சார். இவங்களுக்கு பிரச்சனை ஆகாதா? இவங்க ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நம்பர் தான் கேட்குறேன். நான் என்ன அடிச்சாங்கன்னா நம்பர்லாம் கேட்க மாட்டேன் சார், ஃபேஸ்புக் ஐடி மட்டும் தான் சார். அது போதாதா? அதான விஷமா? எல்லாரும் தான் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களும் அந்த பொண்ணுங்களும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா சார். ஓ, எதுக்கு ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு பொண்ணுங்க உடைய ஃபேஸ்புக் ஐடி எதுக்கு? பேசுறது தான் சார்.
நேராக பேசுறது. நேராக பேசினா காலேஜில் டிசி குத்துருவாங்க சார். நேராக பேச காலையில் டிசி கொடுத்துருவாங்க. ஃபேஸ்புக்கில் பேச பொண்ணுக்கு டிசி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார். ஓகே பண்ணுவாங்களா? பேசுவாங்க சார். லைக்கு அடுத்த நம்மளே வீட்டுக்கு போகிறப்ப ஏரியா பஸ் நம்பர்லாம் கேட்டால் மாற்றி கொடுக்குறது. மாற்றி வேறு நம்பர் கொடுத்து இந்த பஸ் தான்ப்பா அப்படின்னு வேறு பஸ் நம்பர் கொடுக்குறது. அதுதான் சார். அப்புறம் நாங்கள் வேறு ஏரியா போய் அதுக்கப்புறம் இது இந்த பஸ் போகாதுப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு. உனக்கு எதுக்கு பஸ் நம்பர் கூட தெரியாமல் இப்போ காலேஜ் பிடிக்கிறேன் இல்லை சார். டெய்லிக்கும் ஒரு பஸ் விடுவாங்க சார். டெய்லி விட்டானா அவரை சொல்ல கண்டக்டர் போய் கேட்கணும்ல, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கணும்ல. உங்கள் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல, இந்த சார் எது சார்னு அதை விட்டு எதுக்கு அவர்கிட்ட? சில பேர் ரோட்ல வழி காட்டுறதுக்கு போனாதான் அந்த கூட்டு ரோடு இருக்கும், 15 கிலோமீட்டர் தாண்டி வட்டிக்கிறீங்க, அப்படியே ரிவர்ஸ் போங்க. அவன் தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ரிவர்ஸ் அமைச்சு விட்டு அப்பா நீ ஒரு வேலையை பண்ணிட்டான் நமக்கு, ஐயா ஒருத்தர் குழப்பிட்டோம்னு சந்தோஷப்படுவான். இவரெல்லாம் அந்தராக்கம் கூட இருக்கலாம்ல. புது படம் ஏதாவது வந்தா டிக்கெட் நாங்க எடுக்கணும் சார். அது பெரிய கம்ப்ளைண்ட் சார். அது எதுக்கு காசு இல்லையா உங்ககிட்ட? இல்ல சார், முன்னாடியே சொல்லிடுவாங்க நீ டிக்கெட் எடுத்து கொடுக்குற அப்படின்றாங்க. சார் இதுக்கு கொஞ்சம் தாதா வேலை. ஒருத்தர் இருக்கா? இல்ல சார், தியேட்டர் பக்கத்துல வீடு இருக்கா? ஆமா சார். அதனால தான் ஹெல்ப் தான் பண்றாங்க, ஒன்றும் தப்பான நோக்கம்லாம் கிடையாது. கல்லூரி வாழ்க்கை அதுவும் விஸ்காம் சினிமா கனவுகள், மீடியா கனவுகள், ஒரு நட்சத்திர கனவுகளோடு வராங்க. நல்லா பேசுறாங்க பசங்க, ரொம்ப ஜாலியாக பேசுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹியூமர் போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் இதை சொன்னால் அவர் அதை சொல்லுவார், அதை சொன்னால் நம்ம இதை சொல்கிறோம். ஹியூமன் சென்ஸு காலேஜ் லைஃப் தான் பிரமாமா வளருது. கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் சின்ன பிரேக். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஜூனியர் சீனியர், அவங்களுக்குள்ள நடக்கிற சம்பாஷணைகள் ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் இவங்க கூட படிச்சிருந்தா ரொம்ப குஷியாக இருக்குமென்ட்டு. வேற என்ன கலெக்டாக பண்ணுறீங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணால் நானும் ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்பார் சார். அப்படியா? அதில் வில்லன் தான் கொடுக்கலாம். வில்லன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எனக்கும் கேட்க மாட்டோம் சார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கேட்பேன் சார். இல்லை, ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற பேரில். ஓ, ஜூனியர்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? காசு கேட்பாங்களா? காசு சில டைம் கேட்பாங்க சார். சில டைம் கேட்பாங்க. படம் முடிய போகுது சார், எல்லா கேரக்டரும் செட் ஆகிடும். காமெடி தானே இருக்கணும், காமெடிலாம் பண்ண முடியாது, மெயின் ரோல் ஏதாவது பண்ணணும், கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சார். ரோல் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லணும் சார், அப்புறம் சேர்றா உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துடுவேன் சார். முதல்ல இப்போ கேட்கும்போது பிகுவாக கேட்டுருங்க. ஆமாம் சார், எனக்குன்னு ஒரு கரெக்டான ரோல் இருக்கணும். இல்லைன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸ் பார், இப்போ தான் வேலை கற்றுக்கிறீங்க, இப்போ தான் நடிக்க வரீங்க, இப்போ தான் எடுக்கிறதே ஷார்ட் ஃபிலிம், அதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் போங்க இருக்க. சரி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நடந்த கலாட்டா ஷூட்டிங்கில் டைலாக் தட்டி போட்டு நிஜமா பிடிச்சிக்கோங்க, விட மாட்டேங்க. இதை விட்ட வாய்ப்பு கிடையாது. அந்த பொண்ணு, அந்த பொண்ணை போய் நீ ப்ரொப்போஸ் பண்ணுன்னா, சரி வாமா, சரி ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ண சொன்னா பக்கத்தில் போய் மை டியர் ஐ லவ் யூ அப்படின்னு பக்கத்துலேயே போய் கிஸ் அடிக்கிறாங்க சார். இப்பெல்லாம் அந்த மாதிரி கேட்டா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டடி இன் பாய்ஸஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்டா, பாய்ஸஸ் ஸ்கூல்ல படிச்சவனானா நான் இப்பதானே பொண்ணுங்களே பாக்குறேன் அதான் அப்படின்னு. காஞ்சி மாட கம்பு கொள்ள அந்த மாதிரி கூட்டு வந்து விட்டாரு. உனக்கு கிடைக்கல அந்த மாதிரி வாய்ப்பு? இல்ல சார். ஏன் அப்படி உங்களை தவிர்க்கிறானுங்க அந்த மாதிரி விஷயத்துல? நீங்களா ஒரு கதை எழுதி, நீங்களா நடிச்சு, நீங்களா கட்டி பிடிச்சி வச்சு முடியுதானே? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமா சார். தெரியாது, விவாத கேசா இருக்கு. சில பேர் அதுக்கு என்ன வரான்றான், அவன் பதில் சொல்லிக்கான் பாரு, நான் பாய்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சுனா அதனால தான், அதனால தான்றான். கோயிலே படிச்சதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இது நல்ல பதிலாகும். நான் கோயிலே படிச்சதால ஏன்னா எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆமாம் சார். அப்படி தானே? ஆமாம் சார், பெரிய விஷயமா தெரியல. உங்கள் சப்போர்ட்டர் சார், இவர் பக்கம் சப்போர்ட்டர். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் பஸ் ஃபஸ்ட் டே நான் வந்து பஸ் நம்பர் தெரியலனு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தோம். நீங்கள் எதுக்கு மற்றவங்களுக்கு தெரியுங்க, வாங்க நான் இருக்கேன் இல்லை, என்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவர். ஆமாம், அவரே வந்து
சீனியர்ஸ் அவனே கூட்டிட்டு போயிட்டு வேற ஏதோ பஸ்ல ஏத்தி விட்டாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே நடந்துச்சுலாம். அதுக்கப்புறம் தேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பழகினோடனே தேட்டுக்கு டிக்கெட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர் பண்ணி தான் எடுப்போம், எல்லாரும் ஒரே அமௌண்ட் பே முடியல. ஸோ ஷேர் பண்ணி தான் பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு காசு கேட்டால் நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க. ரெண்டு பாப்கார்ன் ரெண்டு பெப்சி வாங்குவாங்க. ஆனால் ஆறு பேர் இருப்போம். சீனியர்ஸ் ரெண்டு பேர் ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசி பெப்சி இவ்வளோண்டி இருக்கும், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு படம் முடியாமல் கொடுப்பாங்க. அதை அப்புறம் அப்படி குத்தி கூலி கீழே தூக்கி போட்டுருந்தோம். நான் கடைசியாக ருசியாக இருக்கும். அதுதான் உம்மா பக்கம் சப்போர்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் நவீன் சார், இப்போ இவனுங்க இவ்வளோ இவ்வளோ சொல்கிறாங்களே சார், இவங்களும் இவனை மாதிரி பெருசாக இருக்கும். காக்கா பிடிச்சிட்டா நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்தால் இவனை வச்சு சமாளிச்சிடலாம். அதுக்காக இவன் சொல்கிறதையும் செய்வாங்க. இவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே செய்வாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு இவரை வந்து ஒரு எது ஒரு ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்களா? பயங்கரமாக பயங்கரமாக எதுவும் இருந்தாலும் என் சீனியர் இருக்கார், இப்படி இருப்பார். ஒன்றும் நிப்பாட்டுது யாராவன் நாளைக்கு லவ் மேட்ரு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இவனை கூப்பிட்டு போயிட்டு. அப்படியா? இது வரைக்கும் எத்தனை லவ் மேட்ரு ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? இது வரைக்கும் ரொம்ப பெரிய மேட்ரெல்லாம் போல சார், சும்மா பேசி தீர்க்கலாம் போயிருக்கோம் சார். நம்ம மாதிரி தான் பேசி தீர்க்கிறது, பேசிய தீர்த்துறது. அதை தாண்டி போனால் தான் வேறு எதனா பண்ணுறேன். அதான் அது மாதிரி எதுவும் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் போல சார், எல்லாம் பேசிய தீர்த்து மனசில் இருக்குது. அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி கிடைக்கும். நான் அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாள், அடிதடி அதனால் கிடைக்கும்ட்டு கிடைக்கும். ஆக்ஷன் பிளாக்கே கிடைக்க போடுது. ஆமாம் சார், பேசினாலே சரியாயிடுது சார், பேசினா சரியாயிடுது. சரியாயிடுது அப்படி முடிஞ்சு போதா கதை, இல்லை ஓடி போயிடாங்களா? முடிஞ்சிருது சார், முடிஞ்சிருது. என்கிட்ட வரதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே வந்துடுறாங்க சார். ஓ, இந்த பக்கம் வேற யார்? இப்போ ஏதோ காலேஜில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், எங்களெல்லாம் ஓரம் தள்ளிடுறது. இப்போ கெஸ்ட் வராங்கன்னா நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கணும், நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல, கெஸ்ட் வந்தால் நம்ம போய் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடணுன்னு. இவங்க டே நாங்கள் மொதல் தரோன்பாங்க, எடுத்துகிட்டு அவர் போயிடுவார், அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து குறுவர்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவங்க தான் லீட் பண்ணணும், நீங்களாம் போய் ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. உங்கள் பக்கம் சப்போர்ட்டர் அந்த அம்மா இருக்காங்களே, சொல்லுங்க. அநேகமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் ஜூனியர்ஸ் எல்லாரும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்க எப்பயுமே ஜாலியா இருப்போம். ஏன்னா நாங்க எங்க சீனியர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் எவ்வளவு அனுபவிச்சிருப்போம். நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க, கலாய்ப்பாங்க. இதெல்லாம் வந்து யூஸ்வலா நம்ம காலேஜ் லைஃப்ல மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஆனா சும்மா இந்த லவ் மேட்ரு இதெல்லாம் வந்து காலேஜ் முடிய வரையும் தான் போகும். மற்றபடி காலேஜ் முடியும் போது யோசிச்சு பார்த்தாங்கன்னா சீனியர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க ஜாலியா எல்லாத்தையும் கற்றுக்கிறது வந்து நாங்கள் கலாய்க்கிறது மூலயமா இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க சும்மா சீரியஸாகவே இவங்க கேட்குறப்பலாம் வந்து சொல்லி கொடுத்துட்டா ஞாபகமே இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நிலமையில வந்து அவங்ககிட்ட போய் கேட்டோம், நம்மளுக்கு இப்படிலாம் கலாய்ச்சாங்க ஆனால் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாளைக்கு அவங்க ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. காதலுங்கிற விஷயமே ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்லாம் பேசுகிற காலெலாம் உண்டு. இப்போ அப்படி இல்லை, கட்ட பஞ்சாயத்து மாதிரி அதிகமாக பேசுது. என்ன காதல், காமெடியாக காதல் பண்ணுறாங்க அப்படின்னு பயமாக இருக்கு இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா. கேட்பரி டைரி மீன் ஷார்ட் வழங்கும் நல்ல விஷயம். அவர் சொன்னார் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, நாங்கள் ஒரு செலிபிரிட்டி கூட போட்டோ எடுத்தோம் கூட எங்களை தள்ளி தள்ளி விட்டுறாங்க. எப்போ நடந்துச்சு அது மாதிரி? நடந்துருக்கு சார், லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு சார். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பெரிய விஐபி வந்திருக்காரு. விஐபி வந்தோடனே அவங்க எல்லாரும் பக்கத்தில் போய் நான் சார் செல்ஃபின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டதுக்கு தம்பி போப்பா அப்படியே அப்படின்னு. அதுக்கப்புறம் விஐபி போனதுக்கப்புறம் செல்ஃபிலாம் எடுக்க விட மாட்டோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு மட்டும் செல்ஃபி ஆகணும் பல்பியா? இல்லை சார், இங்கே வந்து ஃபைனல் இயர்ஸ் தான், அந்த இதுக்கு வந்து இதுவாக போட்டிருந்தாங்க. எதுவாக போட்டிருந்தாங்க? யாரும் போட்டோ எடுத்துக்கூடாது, சூப்பர்வைசர்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க சார். ஸோ அவர் வந்தது பார்த்து ஹோல் காலேஜும் வந்துருச்சு. சரி, ஸோ நாங்கள் எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டு அவரை இது பண்ணுறபோது நாங்கள் எடுத்தோம் சார் ஃபோட்டோ. அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு தான் சார் நாங்கள் எடுத்தோம். அதான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் மற்றவங்களும் வெளியே அமைச்சிக்கோங்க. அப்படி இல்லை சார், அப்படி தான் எல்லாரும் வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கணும். அவர் எல்லாருக்கும் எடுத்தார் சார் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு. எல்லாரும் வந்து அவர் மேலே விழுந்தவொடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டோன்னே எல்லாரையும் அமுச்சு விட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாரையும் அமுச்சு விட்டாங்க. அப்போ இவங்க அவங்களாம் அமுச்சு நீங்கள் மட்டும் எடுத்துக்கப்பா. அப்படியா சார், எங்களுக்கு ஃபைனலில் பாதி பேர் வெளியே தான் சார் இருந்தாங்க. அப்படியா? ஆமாம் சார், வாலண்டியர்ஸாக யார் இருந்தாங்களோ அவங்க மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்தோம், வேறு யாரும் எடுக்கும். அவர் என்ன சொல்கிறோம், சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் வலுக்கட்டாயமெல்லாம் பண்ணல, அந்த இடம் க்ரௌட் அப்படி ஆச்சு, அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், நம்ம காலேஜ் தான் இப்போ டிசிப்ளின் காமிக்கிறதுக்காக நாங்கள் உள்ளே இருந்தோம் அப்போ எடுத்துக்கிட்டோன்றார். இல்லை சார், க்ரௌடு போயிடுச்சு சார், நாங்கள் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கோம், ஒரே ஒரு செல்ஃபி ஒரே ஒரு ஃபோட்டோனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இல்லைப்பா, அவர் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவார், ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் கிளம்புனா. அவருக்கு இந்த சான்ஸ் விட்டு அடுத்த சான்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு நீங்கள் சீனியர் ஆகும்போது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, சீனியர் ஆகும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ உங்கள் ஜூனியர்ஸையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். யாரையும் அவாய்ட் பண்ணலாம், ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம்
இவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஆன்லைன் கமெண்ட்ரி சார். அவர் வந்து என் கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு சார், பிடிச்சிருக்குன்னே அந்த பொண்ணு அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார் சார். இந்த பிரேக் டைம்ல அப்படிலாம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த பொண்ணு ஏஞ்சிச்சு டீ குடிச்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஆன்லைன் ரன்னிங் கமெண்ட்ரி. அப்படிதான் சார், ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என்னப்பாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் சார். எதுக்கு ஏதோ பொண்ணு டீ குடிக்கிற போய் நீ கேட்டுக்கிறேன் சார். எங்க காலையில போனே அலோடு இல்லை சார். சார் ஃபோன் அலவுட் இல்லை, ஆனால் அவர் எடுத்துகிட்டு வருவார், எனக்கும் நான் எடுத்துகிட்டு வருவேன் சார். ஆனால் இது சைலண்டில் தான் போட்டிருப்பேன், சுவிட்ச் ஆஃபும் பண்ணிவிடுவேன். எப்போனா நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம், அது இது டீ பிரேக்கு அந்த மாதிரி டைமில் வந்து எடுப்போம் சார். அந்த டைம் எடுத்து அந்த டைமில் விடாமல் வந்துகிட்டே இருக்கும் சார். அவங்க கிளாஸ் வேறு சார், நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருப்போம். இவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கணும்னு எங்களுக்கு சார் தெரியும். சரி, இவர்கிட்ட நீங்கள் எதை ஒத்துக்கவே மாட்டேன் இவர் சொன்ன பாயிண்டில், ஏதோ கடைசியாக சொன்ன பாயிண்ட் ஒத்துக்கவே மாட்டேன் சார். கடைசியாக சொன்ன பாயிண்ட் ஃபோன் பண்ணி ஏதாவது பொண்ணை பற்றி அந்த பொண்ணு என்ன பண்ணுது அது மாதிரி நீங்கள் கேட்டது எனக்கு கேட்கணும். அந்த பொண்ணு கிட்டே நான் கேட்டுருவேன் சார், எதுக்கு சார் இவங்ககிட்ட கேட்கணும். ஆனால் பொண்ணு ஃபேஸ்புக் ஐடி மட்டும் அவங்ககிட்ட கேட்குறீங்களா? அது தெரியாத போது எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்ச பிறகு எதுக்கு சார் இவங்ககிட்ட கேட்கணும்? அந்த பொண்ணு கிட்டே ஸ்ட்ரைட்டாக பேசிடுவோம்ல. இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது சார். அந்த பொண்ணு பேசுறது பூச்சப்படுவாங்க சார், பத்து அடிக்கு பின்னாடி நின்றுட்டு ஓ அந்த பொண்ணு இப்படி பண்ணதா அப்படி அப்படி இப்படி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். வேணும்னே எங்களை வந்து பார்ப்பாங்க சார், நீ யார் அந்த பொண்ணை பார்க்குறியா இல்லை வேறு எதாவது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நோட்டை விடுவாங்க சார். இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதையும் மறைக்காமல் பேசிடுவோம் சார். உங்களை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லை சார், நான் பொதுவாக சொல்கிறேன், என்னை பற்றி சொல்கிறதுன்னு இல்லை, அவங்க எது நினச்சாலும் அதை அப்படியே பேசிடுவோம். இப்போ சொன்னது பூரா அப்படி தானே உங்களை பற்றி சொன்னால் மொத்தமான ஆளுங்க இருந்தாலும் டான் மாதிரிங்க அப்படியே சார். இப்போ கடைசியாக சொன்ன பாயிண்ட் மட்டும் நான் ஒத்து மாட்டேன், மீதியெலாம் நான் ஒத்துறேன். நாங்கள் சொல்கிறது தானே சார் சொல்கிறோம். இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட எனக்கு சிம்பிளிசிட்டி பிடிக்கும் சார். நான் இதான் என் கேரக்டர், யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன். அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும், அதுக்காக வந்து மாற்றிக்க மாட்டேன். ஆமாம் சார், அதுக்கு உடம்பும் சரி என் மனசும் சரி, நான் யாருக்காக எப்படி மாற்றிக்க மாட்டேன். சரி, பிடிக்காது கோவப்படுறது சார். கோவப்படுறது கோவப்பட்டால் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் கீழே போடுறது. ஐயோ, ஒரு டீ கெச்சா கூட அப்படியே கீழே போடுறது, ஒரு செல்ஃபோன் கெச்சா ஒரு நாலஞ்சு செல்ஃபோன் கீழே போட்டுருப்பார். ஓ, கோவத்தில் என்னென்னமோ பண்ணுவார். ஒரு வில்லன் மாதிரி தான் அப்படி. இது கல்லூரி வாழ்க்கை, இங்கே வந்து குறிப்பாக சொன்னால் விஸ்காம் பசங்களுக்கு அற்புதமான காலம் இது. நிறையா மீடியாக்கள் வந்துருச்சு, சினிமா வந்து உங்களை டிஜிட்டல் ஃபார்மேட்டுன்றால நீங்கள் டக்குன்னு உள்ளே போகலாம், உங்கள் மனதில் பட்ட விஷயத்தெலாம் பண்ணலாம். இப்போ தான் பொறுப்பு வேணும், ஏன்னா மற்ற துறையை சேர்ந்தவங்க அந்த ஒரே துறையை படிக்கிறாங்க அவங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, சமூகத்தையும் சேர்ந்து படிக்கணும். இன்றைக்கி நடக்கிற நாட்டு நடப்பு என்ன நடக்குது இதெல்லாம் பதிவு பண்ணணும். இதை ருசி பண்ணி நம்ம சினிமாவை பண்ணலாம்ல, இதை வந்து ருசி இதை ஜனங்களுக்கு போய் சேர்க்கலாம்ல. பார்க்குற அத்தனை சம்பவத்தையும் மனசில் பதிவு பண்ணி வச்சுட்டு அழகாக போகும்போது இப் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு சென்சார் வரும். இப்போது ஜூனியர் சீனியர் அதெல்லாம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் இவங்க சீனியர், நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் வேறு வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. அந்த ஜூனியர் சீனியர்ன்றது விஷயமே அது எனக்கு உடன்பாடே இல்லை. எல்லோரும் சினிமாவிலையும் சினிமா சார்ந்த துறையிலோ வர முயற்சித்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த முயற்சியாக இருக்கணும். ஒரு நடிகராக வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாகவதர் வர்றார், பா எவ்வளோ பெரியார், என்எஸ் கிருஷ்ணன் வர்றார், மக்கள் திரு எம்ஜிஆர் வர்றார், நடிகர் திரு சிவாஜி வர்றார், சூப்பர் ஸ்டார் ரஜினி வர்றார், உலகநாயகன் கமலஹாசன் வர்றார், இவங்களை மாதிரி வர அந்த ஸ்க்ரீனில் நாமளும் வரணும் அப்படின் போது இதுக்கு எவ்வளோ உழைக்கணும், இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கு நிறைய விலை கொடுக்கணும். அந்த விலை தான் நீங்கள் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கற்றுக்கிற திறமை, அவமானப்பட்டு இதுக்கு நிறைய அவமானம் வரும். கேள்வி என்ன இவெல்லாம் நடிக்கிறாரா? ஆ, அப்புறாங்க அவங்களாம் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் என்னென்னா, நீங்கள் கொடுக்க போகிற படைப்பும் வெற்றியும் தான். அது எந்த படைப்பாக இருந்தாலும் போய் மக்களை போய் சேரணும், அதான் வெற்றி. நீங்களாம் ஒன்று பார்த்து நீங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு வச்சு கிண்டல் அடிச்சுக்கிது, அதான் அதை அந்த காலம் இதோடு முடிட்டோம், ஃபன்னு இதோட முடிச்சுக்கலாம். இனி வந்து போய் சேரணும், அது ஜன கையில் சேரணும், நம்மளை பார்த்து பாராட்டணும் அப்படின்னும்போது அதுக்கு நிறையா உழைக்கணும். வாலி சார் சொன்ன பழமை தான், இஷ்டப்பட்டே கஷ்டப்பட வந்திருக்கிறேன்னார், அதனால ஒரு பொன்மொழி. அது மாதிரி சினிமா உலகம் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டா சரியாக போகும். பெஞ்சமின் டிசிலின்னு ஒருத்தர் 18th century லண்டன் இருக்கார், அவருடைய பொன்மொழியில் ஒன்று, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை. புரியுதுங்களா? கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். கஷ்டப்படாமல் யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு. அதனால் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சினிமாவில் வரலாம். இந்த மாதிரி சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சினிமா வர போராடுற உங்களை மாதிரி ஆளுங்க, நான் கூட சார் சினிமாவுக்கு வரணும், மீடியா கற்றுக்கணும்,
ப்ரெஸ் கற்றுக்கணும், கேமரா கற்றுக்கணும், அப்படிலாம் சில கேள்வி டவுட் இதெல்லாம் வந்து இங்கே பேசணும் அப்படியா? அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது 9003319806. இன்னொரு நம்பரு 9566039162. அதே மாதிரி நீங்கள் இமெயில் பண்ணலாம், feedback@puthuyugam.tv இமெயில் பண்ணுங்கள். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக் இட் ஈஸி. Talk it easy.